பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தெரியும், நான் ஒண்ணு போறதுல இருந்து யார் கூடவும் இருந்ததில்ல. உனக்கு சப்போர்ட்டா இருந்த அடுத்த விக்கெட்டும் காலி. என்ன நீயும் சுந்தரியும் சேர்ந்து தனியா நிக்க வச்சிங்கல்ல, உன்னையும் அதே மாதிரி நிக்க வைக்கிறேன். பிறந்தப்ப தனியா நின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் கூடவே இருந்து உன்னை வளர்த்தாங்கல்ல, அதுதான் உனக்கு இவ்வளோ திமிரு. நீ தனியா நின்னாதான் தனியா நிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு தெரியும். எல்லாரும் போறாங்க, போகட்டும். எனக்கு என்ன, எனக்கு என்ன? சுந்தரி கொஞ்சம் வெளியில போயிருக்கா, என்ன வேணும்னு சொல்லுங்க. வெளிய வா, எங்க போயிருப்பா என்கிட்ட சொல்லாம? என்னத்த மல்லிகை மவர்லியா, அவளை காணோம், நீ பாத்தியா பேசுனியா? என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. என்னத்தா, என்னதான் பிரச்சனையா அவங்களுக்கு? அனு மேடம் போலீஸ்ல கேஸ் கொடுத்தாங்கல்ல, அத மல்லிகாமா போய் வாபஸ் வாங்கினது அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்திருக்கும் போல. சண்டையில அனு மேடம் வீட்டை விட்டு கிளம்புறேன் சொல்லிருப்பாங்க போல. உடனே மல்லிகாமா நீ ஏன் போற, நான் கிளம்புறேன், சட்டுன்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். அந்த நல்ல மனுஷி நமக்காக வந்து வாபஸ் வாங்கினதுக்கு இந்த பொண்ணு இந்த ஆட்டம் ஆடுதே. ஏன் இந்த பொண்ணு இப்படி வருத்து வருத்து கொட்டுது? நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். விஷயம் தெரியாம நம்பிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் அந்த அனு மட்டும்தான். அதனாலதான் அவ இந்த ஆட்டம் ஆடுறா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவளு ரோட்ல விட்டு சிறுப்பால அடிப்பா அந்த கார்த்திகை. ஏதாவது பேசி அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்க இங்க வந்தா பிரச்சனை பெருசாகும் நினைக்கிறாங்க மாமா. அனு மேடமும் அப்படிதான் பேசுறாங்க. ஆசிரமத்தில இருக்கட்டும் மாமா. என்னத்த சொல்ற, அவங்க எப்படி ஆசிரமத்தில இருப்பாங்க? என்ன மாமா பண்றது, சில சூழ்நிலைங்க வரும்போது சில பிரச்சனைகளை இப்படிதான் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அது தலைவிதிப்படிதான் மாமா நடக்கும். மல்லிகம்மா சொல்றது சரிதான். நான் வந்து கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதே காரணமா வச்சு அனு மேடம் என்ன பண்ணுவாங்கன்றே தெரியாது. அதே காரணமா வச்சு கூட ஒருத்தி இருக்காளு விஷ கொடுக்கி விஜி, அவ என்ன பண்ணுவான்டே தெரியாது. இப்போதைக்கு இப்படிதான் மாமா நடக்கும். எல்லாம் அந்த கார்த்திக் பயலால வந்தத்த, அந்த ஒத்த மனுஷனால அம்பட்டு மனுஷங்களும் எம்பிட்டு கஷ்டப்படுறாங்க, எம்பிட்டு சங்கடம். இதெல்லாம் அவன் எத்தனை ஜென்மம் எடுத்து கழிக்க போறான்னு தெரியல. அதெல்லாம் மனுஷனாவன். விடுங்க மாமா, அவனை பத்தி திட்டினா நமக்குதான் பிபி ஏறும். என்ன நடக்கணுமோ அதுதான் மாமா நடக்கும். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு நடக்குதுன்றே நம்புவோம். வேற வழி இல்ல மாமா. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கடைசி நம்பிக்கையான கடவுள் தானே. அவர் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். வேற என்ன செய்ய முடியும்? காளியாத்தா, ஏன் தான் உன் பிள்ளை எப்படி சோதிக்கிற?
உன் கோயில்ல பிறந்த உன் மகளை ஊரே ஆத்தா மக ஆத்தா மகன்னு சொல்ற ஒருத்திய எப்படி ஒருத்தனுக்கு கட்டி வச்சு அந்த பையன் எவ்வளவு மோசமா ஏமாத்திட்டு போயிட்டானே. இன்னொருத்திய கட்டிக்கிட்டு அங்க புள்ளையும் பெத்துக்க போறா. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த புள்ள தாண்டி வந்தா அதுக்கு போறவும் இந்த பாடு படுத்துறானே. உனக்கு ரெண்டு கண்ணு இல்ல, 2000 கண்ணு இருக்கே. இப்படி படுத்துற அந்த பயலை மட்டும் நீ சும்மா விட்ட நான் தாங்க மாட்டேன். 2000 கண்ணால பாக்குற நீ என் ரெண்டு கண்ணு மூடுறதுக்குள்ள அவைய பேத்தி கால விழுந்து கத்தி கதறி என்ன மன்னிச்சிருன்னு கதறணும் அத்தா, கதறணும். அவன் கெஞ்சறத என் கண்ணால நான் பாத்துறணும் அத்தா, பாத்துறணும். தயவு செஞ்சு இதை எப்படியே மட்டும் விட்டுறாத அத்தா. கால விழுந்து கெஞ்சி கேக்குறாத்தா, எப்படியாவது என் பேத்திய காப்பாத்துறாத்தா. அவனையும் திரும்ப வந்து கால விழுந்து கதறவை எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துரு அத்தா, நடத்தி கொடுத்துரு. என்ன பானு, மறுபடியும் ஏதோ பிரச்சனை சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. தொடர்ந்து ஏதாவது நடந்துகிட்டே இருக்கா? எப்ப அந்த விஜய் வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அப்ப இருந்தே ஒரே பிரச்சனை தான். என்ன நடந்தது தெளிவா சொல்லு. நீ போன்ல சொன்னது எனக்கு சரியா புரியல பானு. டாக்டர் சாரும் கோச்சிட்டு போயிட்டாரு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். அனு மேடம் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் அவங்களை அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் பானு. சொல்லுங்க. இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா உடனே நீ வீட்டுக்கு போயிடாத. எப்பவும் அனு மேடம் கூடவே இரு. ஏதாவது ஒண்ணுடா எனக்கு உடனே போன் பண்ணு. சரிங்க மேடம். உன்னை தவிர அங்க நடக்கிற விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு வேற யாருமே இல்ல.